வெல்கம் டு அவர் சேனல் 5 மினிட்ஸ் பாட்னி. இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் MARCH-APRIL-2024 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தமிழுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். பப்ளிக் எக்ஸாமினேஷன் MARCH-2024 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் படிக்கக்கூடிய முக்கிய குருவினா சிறுவினா நெடுவினா 2 மதிப்பெண் வினாக்கள். இதில் பார்த்தீங்கன்னா கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக ரொம்ப முக்கியம். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. ஒருமுக எழினி பெருமுக எழினி குறிப்பு வரைக. வசனம் கவிதை வேறுபாடு குறிப்பு தருக ரொம்ப ரொம்ப முக்கியம். என் வகை மெய்ப்பாடுகள் யாவை. இறைமகளாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். ஸோ இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டிருக்கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு பப்ளிக் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொடருக்கு பதவுரை எழுதுக ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்டியலகரம் குறிப்பு வரைக. ஞானத்தின் பெரியது எது நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து யாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. பருவத்தே பயிர் செய் நேர மேலாண்மையினை பொறுத்து எழுதுக. அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிரசாந்தேயர் கூறுவன யாவை. சென்னையில் உள்ள மயிலாப்பூர் பற்றி தனி சிறப்புகள் இரண்டினை கூறுக. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்று தருக. நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாத்தின் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு விநாயகன் 1921 பாவிகம் எடுத்துக்காட்டுடன் விளக்குக. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக. அக்காலத்து கல்வி முறையில் மனைப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை. புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு எழுதுக. ஒரு விகற்பம் பல விகற்பம் விளக்குக. முடிந்தால் தரலாம் முடிந்தால் தரலாம் வேறுபாடு. திருவளச்செல்வன் திருவளச்செல்வன் சரியான தொடர் எது காரணம். தண்டியலகரம் எவ்வகை நூல் தொடர்நிலை என்னும் வகை எதை குறிக்கிறது. வெண்பாவின் ஈற்றுச்சீரில் இடம்பெறும் வாய்ப்பாடுகள் யாவை. படிமம் வினைப்படிமம் எடுத்துக்காட்டு கூறுக. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 மதிப்பெண் வினாக்கள். வினாயன் பார்த்தீங்கன்னா 31லிருந்து 34 வரைக்கும் கேட்பாங்க. சிறுபநாற்று படை இயற்றியவர் யார் நூற்குறிப்பு தருக. மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சிறப்பிதழுக்கு செய்திகளை எழுதுக. சடாவு தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகளை எழுதுக. குகனோடும் ஐவராகி வீடனோடும் எழுவாரான நிகழ்வினை சுட்டி காட்டுக. அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பருதி மலைமேட்டில் தலையினை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்கடம் வானமில்லாம். நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கினை எழுதுக. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடஞ்சுட்டி விளக்கம் தருக. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யானை புக்க புலம்போல தானும் கண்ணன் உலகம் கெடுமே பொருளை பொறுத்து எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு விநாயகன் 35லிருந்து 38 மனைத்திட்பம் அவசியமான பண்பு என்பதை குறள் நெறி நின்று விளக்குக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இடஞ்சுட்டி பொருள் நல்லா படிச்சுக்கோங்க. ஏங்குழி நீர் ஞானத்து இருளகண்டும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. ஈசன் மகன் நின்றவர் ஓர் ஏழை என ஓர் மீன் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. பங்குனி உத்திர திருவிழாவை நடைபெற்ற முறையினை திருஞான சம்பத்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார். வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைனவற்றை எழுதுக. கடையெழு வள்ளல்கள் ஆண்ட நாடுகள் எவை. இதில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டிருக்கோம், அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விவரிக்கவும், இது ரொம்ப முக்கியம். பொருள் வேற்றுமை இணையினை எடுத்துக்காட்டு கூறி விளக்குக. அடுத்து விநாயகன் 39லிருந்து 43 இதில் பார்த்தீங்கன்னா மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலம்படுத்துக. பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்குக. பாடன் திணையினை சான்றுடன் விளக்குக. சொற்பொருள் பின்வரும் நிலை அணியினை சான்றுடன் விளக்குக. ஏகாதேச உருவக அணியினை சான்றுடன் விளக்குக. உவமை அணியனை சான்றுடன் விளக்குக. ஸோ கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அணியை நல்லா படிச்சுக்கோங்க. அணி பொறுத்த வரைக்கும் இதிலிருந்து தான் கேட்பாங்க. அதே மாதிரி நிரல் நிறை அணியினை விளக்குக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பரிசில் துறை வெண்பாவிற்குரிய இலக்கண பொது விளக்கணங்களை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 மதிப்பெண் வினாக்கள்.
இது செயல் பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 44வது வினா, வினா எண் 44லேருந்து 46, அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவர் வழி நின்று நிறுவுக. தமிழின் சீரழமை திறன் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்தெழுதுக. எளிய மக்களின் வழியினை நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களே முழுமையாக பிரதிபலிக்கின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரிய நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் எவ்வாறு கூறுகிறார்? ஹெச்ஏ கிருட்டினப்பிள்ளை கிறிஸ்துவ கம்பரே என்பதை நம் பாடப்பகுதியில் நிறுவுக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு உரைநடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 45வது வினாவில் கேட்கக்கூடிய தமிழில் நீங்கள் படிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா இது. ஸோ மறக்காத 5 மினிட்ஸ் பாட்னி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. அதே மாதிரி மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் கூற்றினை சான்றுடன் கட்டுரையாக்குக. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பார் அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலாளர் பசுமைதாசருடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடல் கருத்துக்களை தொகுத்துரைக்க. அடுத்து பார்த்திங்கன்னா நிர்வாக மேலாண்மை குறித்து வே இறையின்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய வினாக்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 12வது வகுப்பு மாணவர்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த இம்பார்ட்டன்ட் மிக மிக முக்கியமான குறுவினா சிறுவினா நெடுவினா எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காத 5 மினிட்ஸ் பாட்னி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உடனுக்குடன் நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் குவஷ்சன் தமிழுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் குவஷ்சன் பேப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மறக்காத 5 மினிட்ஸ் பாட்னி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் குவஷ்சன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தான். லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு சொல்லி ஜஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ இதை ஒரு தடவை நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டு கொடுத்துருப்பேன். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ஒரு தடவை எழுதி பார்த்துக்கோங்க. இந்த இம்பார்ட்டன்ட்டில் இருந்தால் அதிகமாக வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 12th, 11th, 10th பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் குவஷ்சன்ஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீடியோ மறக்காத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.